என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ அத்தியாயம் ஆறு தேவர்களின் கோர தாண்டவம் பத்ரன் இந்த முட்டாள்களின் யுத்தங்களில் நானும் ஒருவனாக கடந்த சில வருடங்களாக சண்டையிட்டு வந்திருந்தேன் மகாபலியின் கீழ் நான் ஆறு வருடங்கள் சண்டையிட்டேன் பிறகு எனது சொந்த குழுவை உருவாக்க முயற்சித்து தோற்றுப்போனேன் அதன் பிறகு சுமாலியின் கீழ் நான் சண்டையிட்டேன் நான் ஒரு மிகப்பெரிய போர் வீரனோ அல்லது ஒரு தலை சிறந்த நிர்வாகியோ அல்ல மென்மையான கைகளை கொண்ட குள்ளமான குண்டான ஒரு சாதாரண மனிதன் நான் ஒரு காய்கறி வியாபாரி ஒரு மாட்டு வண்டிக்காரன் சந்தையில் உள்ள ஒரு கைவண்டிக்காரன் அல்லது ஒரு வண்ணான் போல நான் மிக சாதாரணமானவன் அடையாளமற்றவன் உறுதியான பார்வையோ வில் போன்ற புருவங்களோ எனக்கு கிடையாது கொக்கி போன்ற மூக்கு எனக்கு இல்லை என் உதடுகள் சேரும்போது ஒரு உறுதியான நேர்கோட்டை உருவாக்குவதில்லை என் கன்னங்களில் எழுப்பான எலும்புகள் கிடையாது எனக்கு பிளவு நாடி கிடையாது என் வாழ்வில் முன்பு எனக்கு வேறொரு பெயர் இருந்தது ஆனால் இப்போது பத்ரன் என்று மட்டுமே மக்கள் என்னை அறிந்துள்ளனர் எனக்கு ஒருபோதும் பெரிய லட்சியங்கள் இருந்ததில்லை பூரண நதியின் கரையில் அமைந்த எனது விவசாய நிலத்தை நான் பராமரித்து வந்தேன் அங்கு சில மிளகு கொடிகளும் ஒரு சில தென்னை மரங்களும் இரண்டு மாடுகளும் இருந்தன என் மனைவியோடும் துருதுருப்பான எனது மூன்று வயது மகளோடும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என் கிராமம் சிறியதாக இருந்தாலும் ஒரு புனித தோப்பு ஒரு சிறிய சிவன் கோயில் ஒரு கள்ளுக்கடை ஒரு சிறிய பள்ளிக்கூடம் ஆகியவை உட்பட எல்லாமே அதில் இருந்தது கட்டுமான வேலை விவசாயம் போன்ற அடிப்படை கைத்தொழில்களும் கணிதம் மற்றும் ஒரு சில அடிப்படை பாடங்களும் அப்பள்ளியில் கற்றுக் கொடுக்கப்பட்டன அங்கு ஒரு இன்ப விடுதியும் இருந்தது தன்னை ஒரு மருத்துவர் என்று கூறி கொண்ட ஒரு போலி மருத்துவரும் எங்களிடமிருந்து பணத்தை பறித்த ஒரு பூசாரியும் இருந்தனர் எங்கள் எருமைகளோடு நாங்களும் சேர்ந்து குளித்த ஒரு பொது அங்கிருந்தது நான் என் தந்தையைப் போலவே வாழ்ந்தேன் அவர் தனது தந்தையைப் போல வாழ்ந்திருந்தார் என் குழந்தைகளும் என்னைப் போல வாழ்வார்கள் அவர்கள் அதே தெருவில் வளர்ந்து கொண்டு அதே குளத்தில் குளித்துக்கொண்டு கொண்டு கிராமத்திலிருந்து அதே கருப்பலைகளிடம் காதல் வயப்பட்டு கொண்டு திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அமைதியாக மடிந்து போவார்கள் ஒரு சிலர் அவர்கள் மரணத்திற்காக வருந்தக்கூடும் ஆனால் உலகம் அவர்களது மரணத்தால் எல்லளவும் பாதிக்கப்படாது என் வாழ்க்கை எந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் இன்றி வெறுமனே ஒரு முற்றுப்புள்ளியுடன் முடிந்து போயிருக்கும் ஆனால் தேவர்களின் வருகை எல்லாவற்றையும் மாற்றியது அவர்கள் எங்கள் கிராமத்திற்கு வந்து எங்களை உதைத்து கீழே தள்ளும் வரை அந்த ஜந்துக்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது அந்த நாட்களை நான் பீதியுடன் நினைத்துப் பார்க்கிறேன் எங்கள் நிலங்களிலிருந்து மிளகை சேகரித்து செல்வதற்காக அவ்வப்போது வந்த வர்த்தகர்களின் மூலமாக தொலைதூரத்தில் நடந்து கொண்டிருந்த போரின் அதிர்வுகளை நாங்கள் செவிமடுத்தோம் தேவர்களின் படைகள் முதன்மை தேவனான விஷ்ணுவின் கீழ் எவ்வாறு ஒன்று கூடின என்பது பற்றியும் மகாபலி எவ்வாறு போருக்கு கொண்டிருந்தார் என்பது பற்றியும் அவர்கள் பேசினர் நாங்கள் இந்த வதந்திகளை புறக்கணித்தோம் இவை முக்கியமற்ற விஷயங்கள் தொலைதூரத்தில் இருந்த ஏதோ ஒரு இடத்தில் நிகழ்ந்த விஷயங்கள் இவை அரசர்கள் போரில் சண்டையிட்டு தங்கள் ராஜ்யங்களை வெற்றி கொண்டனர் அல்லது இழந்தனர் நாங்கள் கீழ்நிலையை சேர்ந்தவர்கள் அரசியலிலும் அசிங்கமான உலகத்தை பற்றி எங்களுக்கு எந்த அக்கறையும் இருக்கவில்லை மகாபலி தோற்கடிக்கப்பட முடியாதவர் என்று நான் நம்பினேன் அவர் நியாயவான் என்றும் தனது மக்களை மனதில் கொண்டே ஆட்சி நடத்த முயற்சித்தார் என்றும் நான் நம்பினேன் எங்கள் கிராமத்து பெரியவர்கள் எங்களிடம் அப்படித்தான் கூறினார்கள் அந்த பெரியவர்களை நம்பாமல் இருப்பதற்கு எங்களிடம் எந்த காரணமும் இருக்கவில்லை தொலைதூர நகரத்தில் யார் ஆட்சி செய்தாலும் சரி அது பற்றி கவலைப்படாமல் எங்களுக்கு தெரிந்த ஒரே வழியில் நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து வந்தோம் அவர்கள் எங்களை தொந்தரவு செய்யாதவரை அவர்கள் நல்ல ஆட்சியாளர்கள் என்று நாங்கள் எப்போதுமே கூறி வந்தோம் ஒரு புழுதியான மாலை பொழுதில் எங்கள் நிலங்களில் விவசாய வேலை பார்த்துவிட்டு நாங்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு குதிரையின் மீது ஒரு தூதுவன் வந்தான் அவன் நெடுநெடுவென்று இருந்தான் அவனது முகம் முழுவதும் அம்மை தழும்புகளால் நிரம்பியிருந்தது அவனது கண்களில் ஒரு வினோத பார்வை தென்பட்டது நாங்கள் எங்கள் சிவன் கோயிலை அழித்துவிட்டு விஷ்ணுவிடம் சரணடைய வேண்டும் என்று அவன் எங்களிடம் கூறினான் அவனை எங்கள் கிராமத்து மக்கள் நல்லவிதமாக நடத்தினர் ஆனால் சிவனின் கோபத்திற்கு அவன் ஆளாக கூடாது என்ற எச்சரிக்கையோடு அவனை திருப்பி அனுப்பி வைத்தனர் உண்மையில் அந்த தூதுவன் அங்கிருந்து திரும்புவதற்கு முன்பாக எங்களது சிவன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தான் அன்று முழுவதும் நாங்கள் தேவர்களை பற்றியே பேசினோம் பேரரசர் ஏற்கனவே தோற்றுப்போய் சுரங்கப்பாதை வழியாக தப்பிச் சென்றிருந்ததாகவும் விஷ்ணு எங்களது புதிய பேரரசாக ஆகியிருந்ததாகவும் சிலர் கூறினர் அத்தூதுவன்தான் தங்கள் கூற்றுக்கான ஆதாரம் என்று அவர்கள் முழங்கினர் வேறு சிலர் மகாபலி தேவகுலத்தோடு சேர்ந்து விட்டதாகவும் சிவன் அனைத்தையும் வேக வேகமாக விஷ்ணுவின் கோயில்களாக மாற்றி கொண்டிருந்ததாகவும் கூறினர் கள்ளுக்கடையில் ஒரு காரசாரமான விவாதம் நடந்தது சிவவெறியினான ஒருவன் கோபத்தில் நண்பனின் மூக்கை பதம் பார்த்தான் எங்களது அமைதியான கிராமத்தில் கடைசியில் ஏதோ சில நடவடிக்கைகள் ஏற்பட்டிருந்தது குறித்து நான் மகிழ்ந்தேன் வழக்கமாக உற்சாகமூற்றும் எதுவும் அங்கு நடைபெற்றதில்லை ஒவ்வொரு புதிய நாளும் அடுத்த நாளைப் போலவே சளிப்பூட்டுவதாக இருந்தது ஆனால் திடீரென்று ஒரு இரவு வேளையில் என் மனைவி என்னை எழுப்பினாள் அவள் என் தூக்கத்திலிருந்து முரட்டுத்தனமாக எழுப்பியதற்கு கோபம் கொண்டு அவளது திமிருக்காக அவளை நைய புடைக்க விரும்பினேன் பிறகு எங்கள் படுக்கறையில் அந்நியர்கள் இருந்ததை நான் கண்டேன் அப்போது எனக்கு தோன்றிய முதல் சிந்தனை இப்போது கூட தெல்ல தெளிவாக விழாவறியாகவும் என் நினைவில் உள்ளது அடக்கடவுளே இவர்கள் சாப்பிடுவதற்கு நான் எதை கொடுப்பது இரவு உனக்கான நேரம் கடந்து இவர்கள் வந்திருக்கிறார்களே பிறகு உடனடியாக எனக்கு கோபம் வந்தது என் படுக்கறைக்குள் அத்துமீறி நுழைவதற்கு அவர்களுக்கு என்ன துணிச்சல் இருக்க வேண்டும் மெல்ல மெல்ல பயம் என்னை ஆட்கொள்ள துவங்கியது யார் இவர்கள் இவர்கள் இங்கே ஏன் வந்தார்கள் தினமும் என் வீட்டு முற்றத்தில் வெற்றிலைச் சாற்றை துப்பி அதை தொடர்ந்து ஏற்பட்ட சண்டைகளை மிகவும் ரசித்து கழித்து எனது பக்கத்து வீட்டு முட்டாள் உயிரோடு எரிக்கப்பட்டிருந்தான் அவன் தன் வீட்டு முற்றத்தில் தகதகவென பிரகாசமாக இருந்து கொண்டிருந்தான் தேவர்கள் இங்கு கிராமத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தனர் ஒட்டுமொத்த கிராமமும் எரிந்து கொண்டிருந்தது பயந்து போன கோழி குஞ்சுகளைப் போல மக்கள் தலை ஓடிக்கொண்டிருந்தனர் மக்கள் கண்டதுண்டமாக வெட்டப்பட்டதை நான் கண்டேன் வீடுகள் தீக்கு பொன்னிற பொன்னிறத் தோலையும் பேய் போன்ற முகங்களையும் கொண்ட குதிரைகளின் மீது அமர்ந்து வந்த வீரர்கள் இகழ்ந்து கொண்டும் மூளையிட்டு கொண்டும் மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தனர் இந்த அந்நீர்கள் இப்போது என் மனைவியின் மீது வஞ்சப் பார்வையை வீசி கொண்டிருந்தனர் என் மனைவி நடுங்கிக் கொண்டிருந்ததை என்னால் உணர முடிந்தது நான் படுக்கையிலிருந்து எழுந்து என் கைகளால் எனது குடும்பத்தாரை பாதுகாப்பாக அணைத்துக் கொண்டேன் அந்த பேய்கள் எகாத்தளமாக சிரித்தன பிறகு என் வீட்டு வைக்கோல் கூறையின் நெருப்பு விழுங்க துவங்கியதால் ஏற்பட்ட சடசரவென்ற சத்தம் என் காதுகளில் விழுந்தது அப்போது யாரோ ஒருவன் தனது வாளின் கைப்பிடியால் என்னை தாக்கினான் என் மூக்கின் மேற்பகுதி உடைந்தது அதிலிருந்து புறப்பட்ட வழி என் உடல் நெடியிலும் பரவியது பதினைந்து வயதே நிரம்பிய ஒரு சிறுவன் என் மகளை அவளது கால்களை பிடித்து தூக்கி ஒரு கந்தல் துணியை விசிறியடிப்பதைப் போல அவளை சுழற்றி எங்கள் வீட்டு மண்சுவரின் மீது வேகமாக தூக்கி எறிந்தான் என் அன்பு மகளின் மண்டை உடைந்த சத்தத்தை நான் கேட்டேன் அவளது இரத்தமும் மூளையும் எங்கள் முகங்களின் மீது தெரித்தன அந்த பேய்கள் மீண்டும் சிரித்தன நான் செயலற்றவனாக தரையில் நிலைகுலைந்து விழுந்தேன் என் மனைவி மூர்ச்சையானால் அந்த பேய்கள் அவளை இருட்டிக்குள் இழுத்துச் சென்று கொண்டிருந்த போது அவளை என் பக்கம் இழுப்பதற்காக அவளை பிடிக்க நான் தவிப்போடு முயற்சித்தேன் எனது விரல் நகரங்கள் அவளது கையில் இரத்த கீரல்களை ஏற்படுத்தின ஆனால் அவள் என் பிடியிலிருந்து நழுவிச் சென்று விட்டாள் நான் எழுந்து நிற்க முயற்சித்தேன் எல்லா இடங்களிலும் இரத்தம் சிதறிக் கிடந்தது தரையில் கிடந்த இரத்தத்தில் என் கால்கள் வழுக்கின என் கைகள் என் மகளின் சிதறுண்ட தலையை தொட்டன நான் நடுங்கினேன் நான் அக்காட்சியை காண விரும்பவில்லை நான் ஒரு ஆயுதத்தை தேடி தட்டழிந்தேன் அந்த சண்டாளர்களின் மண்டைகளை உடைப்பதற்கு எனக்கு ஏதேனும் ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது நான் என் மனைவியை காப்பாற்றியாக வேண்டியிருந்தது என் மனைவியின் அலறல்கள் கிராமம் நெடுகிலும் எழுந்த அதே போன்ற அலர்களுக்கு இடையே காணாமல் போயின என் வலிமை முழுவதும் கரைந்து கொண்டிருந்த போது கூட நான் தொடர்ந்து நடந்து முற்றத்தில் இருந்த ஒரு தூணை பிடுங்கி எடுக்க முயற்சித்தேன் அது உறுதியான முங்கிலானது ஆனால் என் துரதிருஷ்டம் அதை என்னால் தூக்கக்கூட முடியவில்லை அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று நான் நினைத்திருந்தேன் என் மனைவியை கற்பழித்துக் கொண்டிருந்த பன்றியின் மீது நான் பாய்ந்தேன் பெற்று கைகளால் என்னால் முடிந்த அளவுக்கு நான் சண்டையிட்டேன் ஆனால் தேவர்களின் படைவீரர்களுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை ஒரு நொடியில் நான் தரையில் கிடந்தேன் அவர்கள் என்னை துவைத்தெடுக்க துவங்கினர் திடமான மரக்காலணிகள் என் முகத்தின் மீது வேகமாக பதிந்தன நான் மண்ணில் தரத்தரவென்று இழுத்து செல்லப்பட்டேன் அடிகள் சராமரியாக என் மீது விழுந்தன நல்ல வேளையாக ஒரு சண்டாளன் தனது வாழையின் வயிற்றுக்குள் ஆழமாக சிரிகினான் பிறகு எல்லாமே இருட்டாகி போனது நான் கண்விழித்து பார்த்தபோது இன்னும் இருட்டாக இருந்தது எங்கு பார்த்தாலும் நெருப்பு ஜுவாலைகள் தெரிந்தன ஆனால் அவை இப்போது மெல்ல மெல்ல அணைந்து கொண்டிருந்தன தூரத்தில் நரிகள் ஊளையிட்ட சத்தம் எனக்கு கேட்டது மயக்கினையில் இருந்த நான் இன்னொரு நாள் விடிந்திருந்ததாகவும் எழுந்து சென்று மாலிடமிருந்து பழல் கறக்க வேண்டும் என்று நினைத்தேன் தவறை சௌரியமாகவும் குளிராகவும் இதமளிப்பதாகவும் இருந்தது பிறகு உண்மை நிலவரம் மெல்ல மெல்ல எனக்கு புலப்படத் துவங்கியது நான் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தேன் வேதனை ஊசிகள் என் உடலின் பல்வேறு பாகங்களை குத்தி எடுத்தன காய்ந்து போன இரத்தத்தால் என் கண்கள் மூடியிருந்தன அவற்றை திறக்க நான் போராடினேன் தேவகுலத்தை சேர்ந்த சண்டாளர்கள் சிலர் ஒரு மரத்தின் கீழே அமர்ந்து மதுவருந்திக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்னைச் சுற்றி என் கிராமமும் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சின்னா பின்னமாக சிதைந்து கிடந்தன நான் எழுந்து நிற்க முயற்சித்த ஒரு சருகு உடைந்தது அதன் சத்தம் ஓர் இடிமுழக்கம் போல் எனக்கு கேட்டது அந்த பேய் உருவங்கள் திரும்பி பார்த்தன நான் அசையாமல் உட்கார்ந்திருந்தேன் நான் உயிரோடு இருப்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது இப்போது அவர்கள் என்னை கொல்லப் போகிறார்கள் என்று நான் நினைத்தேன் நான் உயிரோடு இருந்தேனா இல்லையா என்பதை அவர்கள் பரிசோதிக்கப் போவதில்லை என்று நான் ஒரு கணம் நினைத்தேன் அப்போது நான் அவனை பார்த்தேன் ஒரு உயரமான கருத்த உருவம் என்னை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தது அவன் தனது கையில் வாளை நீட்டி பிடித்திருந்தான் நீ பீதியடைந்தேன் அவன் சற்று அருகே வந்தபோது என் மகளை என் வீட்டு சுவர் முழுவதும் சிதகரித்து அதே சிறுவன்தானவன் என்பதை நான் கண்டேன் நான் காத்திருந்தேன் ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு ஏதேனும் அகப்படுமா என்று என் கைகள் துலாபிக் கொண்டிருந்தன அச்சிறுவன் என் தலையின் அருகே நின்றான் பிறகு பின்னால் திரும்பி பார்த்தான் யாரோ அவனை கூப்பிட்டனர் அவன் தயங்கினான் ஆனால் அதற்குள் யாரோ விட்டுவிட்டுச் சென்றிருந்த ஒரு பழைய கத்தி என் கைக்கு அகப்பட்டது கண்ணிமைக்கும் நேரத்தில் நான் அச்சிறுவனின் வயிற்றில் சொல்கினேன் எந்தவிதமான சத்தமும் ஏற்படுத்தாமல் அவன் என் மீது அமைதியாக விழுந்ததைக் கண்டு நான் ஆச்சரியமடைந்தேன் நான் அவனது உடலிலிருந்து அக்கத்தியை உருவி மீண்டும் அவனது கழுத்தின் பின்புறத்தில் செருகினேன் ஏய் பிணைந்திருந்த எங்களது உடல்களை நோக்கி ஓடிவந்து கொண்டிருந்த நபரின் குரலில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் வெளிப்பட்டன மற்றவர்கள் அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் நான் கொண்டிருந்த சிறுவன் மிகவும் கனமானவனாக இருந்ததால் அவனிடமிருந்து என்னை பிரித்தெடுப்பதற்கு நான் மிகவும் போராட வேண்டியிருந்தது அவனுக்கு அடியில் இருந்து வளைந்து நெளிந்து நான் வெளிவருவதற்கு முன்பு நான் வியர்வையிலும் இரத்தத்திலும் குளித்திருந்தேன் உள்ளுணர்வு என்னை தூண்ட எனது கிராமத்தின் எல்லையில் இருந்த காட்டை நோக்கி நான் ஓடினேன் என் உடலில் எஞ்சியிருந்த கொஞ்ச நஞ்ச வலிமையை கொண்டு என்னால் முடிந்த அளவுக்கு அந்த அரக்கர்களிடமிருந்து எனது கடந்த காலத்திடமிருந்தும் எனக்கு பரிச்சயமாக என் வாழ்க்கையிடமிருந்தும் நான் ஓடினேன் எனது அன்புக்குரிய பயனற்ற அர்த்தமற்ற வெறுமையான மேலோட்டமான வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக நான் தொடர்ந்து ஓடினேன் அழுகி கொண்டிருந்த எனது சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் சடலங்களைப் பற்றி கவலைப்படாமல் அவற்றின் மீது தடுமாறியபடி பாதுகாப்பை நோக்கி நான் மூச்சரைக்க ஓடினேன் தேவர்கள் துவக்கி இருந்த காரியத்தை முடிப்பதற்காக வரவிருந்த பிணந்தினி கழுகுகளின் வருகையை எதிர்பார்த்து அந்த சடலங்கள் காத்து கொண்டிருந்தன மரணம் என்னை துரத்தி கொண்டிருந்தது என்னிடமிருந்து வேகமாக வலுக்கி சென்று கொண்டிருந்த எனது வாழ்க்கையை நான் துரத்தி கொண்டிருந்தேன் ஒரு கூரான வேதனை என் தோள்களை துளைத்தது புதிதாக இரத்தம் ஆங்காங்கே சொட்டத் துவங்கியிருந்ததை நான் கண்டேன் அது நான் சென்ற இடமெல்லாம் இரத்தத்தை ஒரு தடத்தால் ஏற்படுத்திக் கொண்டிருந்தது அந்த சண்டாளர்கள் என்னை நோக்கி அம்புகளை எய்து கொண்டிருந்தனர் அம்புகள் என் காதுகளை கடந்து வேகமாக சென்று எரிச்சலூட்டும் சத்தத்துடன் மரங்களின் மீது குத்திட்டு நின்றன அவற்றில் ஏதேனும் ஒன்று என் தொண்டையை துளைத்திருந்தால் இந்த கொடுங்கனவு சற்று கருணைமயமாக முடிந்திருக்கும் பிறகு எல்லாமே மங்கியது ஓர் எடையற்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது நான் மிதந்து கொண்டிருந்தது போல உணர்ந்தேன் ஒரு கரும்பச்சை கடல் என்னை கொண்டிருந்தது மரக்கிளைகள் என் முகத்தை தாக்கின நான் ஓர் இருண்ட பாதாளத்திற்குள் வேகமாக விழுந்து கொண்டிருந்தேன் மரணம் இப்படித்தான் இருக்குமா அது இவ்வளவு திடீரென்று ஏற்படும் ஒன்றா அது அன்பானதா நான் என் முகத்தின் மீது உணர்ந்த வருடல்கள் எடையற்ற உணர்வு மிதந்து கொண்டிருந்ததில் கிடைத்த இன்பம் அடுத்த கணம் நான் நினைவிழந்தேன் எனக்கு நினைவு திரும்பியபோது போது துர்நாட்டம் வீசிய ஒரு குகையில் ஒரு கரடுமுரடான கட்டிலில் நான் படுத்து கிடந்தேன் என்னை சுற்றி எல்லா இடங்களிலும் இருந்தும் முனல்கள் வந்து கொண்டிருந்தன நான் எழுந்து உட்கார முயற்சித்தேன் ஆனால் வழியின் இரும்புக்கரம் என்னை மீண்டும் கட்டிலின் மீது தள்ளியது நான் என் தலையை மெதுவாக திருப்பினேன் பலவிதமான அழுகிய நிலைகளில் பலர குகைகளை சுற்றிலும் கிடந்ததைக் கண்டு நான் தெரிக்கினேன் நான் தேவர்களின் தயவில் உள்ள ஒரு போர் கைதியா ஆனால் தேவர்கள் எப்போது கைதிகளை கொண்டு சென்றனர் மேலும் நான் ஒரு சாதாரண குடிமகனே தவிர ஒரு போர் வீரன் அல்லவே என் தலைக்குள் வட்டமிட்டு கொண்டிருந்த பயனற்ற எண்ணங்களுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முயற்சித்து நான் அங்கே படுத்து கிடந்தேன் மக்களின் பேச்சு குரல் காற்றில் மிதந்து என்னிடம் வந்தது இவர்களில் பாதி பேர் நிச்சயமாக பிழைக்க மாட்டார்கள் மற்றவர்கள் எழுந்து நடமாடுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு மாதம் ஆகக்கூடும் அவர்கள் பேசிய மொழி நிச்சயமாக மிக உயர்ந்த நிலையிலான தமிழ்தான் கற்றறிந்த நகர மக்கள் பேசிய மொழி நான் என் எதிரிகள் வசம் இருக்கவில்லை என்பதை நான் உணர்ந்தேன் ஆனால் இந்த குரல்கள் உறுதியாக இருந்தன அவர்களின் இருண்ட கணிப்பு விவரிக்க முடியாத பீதியை என்னுள் தோற்றுவித்தன பூரண நதியின் கரைகளை தாளாட்டிச் சென்ற அலைகளைப் போல எனது நினைவுகள் மயங்கி கிடந்த எனது மனதிற்குள் இருந்து மெல்ல மெல்ல வெளிப்பட்டு எனது விழிப்புணர்வுக்குள் நுழைந்தன அது எனக்கு ஏற்படுத்திய அளப்பரிய வேதனையால் நான் ஒப்பாரி வைக்க துவங்கினேன் மரணத்திற்காக காத்து கொண்டிருந்த பலரது தொண்டைகளில் இருந்து எழுந்த அழுகைகள் அந்த குகை நெழிகளும் எதிரொலித்தன அந்த கணங்களில் ஒன்றில்தான் என் மக்களின் அழுகைகளின் மத்தியில் நான் என்னை எழுந்து தேவர்களை பழிக்கு பழி வாங்குவதென்று சபதம் செய்தேன் அத்தியாயம் முடிந்தது என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ